ஏன் போனா முறை வேற ரெண்டு பேரே இல்ல போன கிழமை அவனுக்கு இப்ப அதான் அவன்கிட்ட எனது பொருள் நாளைக்கு ஒரு மாசமா தலைவர் திரிகிறேன் நம்பியா அடுத்த நாள் அடுத்த நாள் ஆக்கலாம்னு இதான் சொல்லி கொண்டிருக்கேன் சரிங்க என்ன கட் பண்ணணும் அஞ்சால வந்து கடையை போட்டோம் இதுக்கே வந்து அரிச்சு கொண்டு இருந்த கடை போட்டோம் கிளம்போ அண்ணா என்ன தெரியல அடிக்கடி ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு ஆக்கள் வர்றாங்க ஞாபகம் இருக்கணும் எனக்கு என்ன தெரியவே இல்லையா தெரியலையா அண்ணா என்ன மூத்தவடியா பாருன்னு என்ன தெரியவே இல்லையா உனக்கு ஜென்மத்தோட கடைக்கு வந்தா பாருங்க தெரியல போகுது தனியாடா வீட்டு அம்மாக்கும் இதா இருக்கும் அதுக்காண்டி தான் கட்டணும் அப்படித்தான் தெரியுது எனக்கு
நாட்டில் நம்ம இப்படி போகுது சொன்னேன் பவுன் விழா கூடிட்டுது சரியோ எந்த தாலி காட்டையில கடைசியா மஞ்ச கயிறு தான் போகணும் நீ பேங்க்ல வேலை செய்யலாம் சொல்ற எப்படியும் கௌரவமா கட்டையில வரும் ஒரு கொஞ்சம் பத்து பன்னெண்டு பவுன்லயா கட்டையில வரும் காலத்துல நான் அடகு பிரிவு தான் அடகு பிரிவு பாத்துக்கிறது அங்கே வேலத்துல வேறந்தானே அதை பாத்துக்கிறது எடுத்து விடா நீங்கள விவகாரமே நான் இப்ப அப்பா அப்பாவோட சேர்ந்து தொடங்கினாண்டா அப்ப வேலை சுத்தினான் ஒரு மாதிரி அவளை லவ் பண்ணி இப்பதான் இருக்கிற அவள் என்ன நினைச்சா ஒரு மாதிரி சுத்தி மடக்கி போட்டேன் சேர்ந்து அவிந்த வீட்டுல சம்மதிக்க மாட்டேன்ட்டு போட்டினான் சேர்ந்து நான் ஒரு மாதிரி அங்கனை கிஞ்சனைக்கு அவ்வளவு மனசை மாத்தி போட்டு உடனே அவளை கூட்டின்னு வந்துட்டேன் நான் கூட்டின்னு ஓடி வந்தான் கல்யாணம் வேற ஒரு வீட்டை தான் இருந்து கல்யாணத்தை கட்டி சேர்ந்து மூன்று பிள்ளைகள் வைத்தனான் சரியானே அதுக்கப்புறம் அவளும் வீட்டை ஓரில் அவையெல்லாம் சேர்க்க மாட்டேன்ட்டு ஓடினேன் அப்ப நான் அப்படியே விட்டுட்டேன் உப்பை அவன் ஆக்களையில் அமர்ந்து எல்லாம் ஒட்டு முழு பேரும் சரி அப்படியா போகுது எந்த வாழ்க்கையும் போகுது என்ன பிரச்சனை இல்லை இப்படிதான் என்ற கல்யாணக்கா அது கல்யாணக்கா இன்னும் சொல்லலாம் ஆனால் நான்